எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஆல் தமிழ்நாடு தியேட்டர் டூரில் டூர் நம்பர் 10 எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் சினிமாஸ் தாங்க. இந்த தியேட்டர் எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தியேட்டரை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இது பார்த்து ஏஜிஎஸ் சினிமாஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா சென்னையில் மொத்தம் 4 பிரான்ச் இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா நாவலூரில் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து வில்லிவாக்கம்ல ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டி நகரில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மதுரவாயல். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா மதுரவாயலில் இருக்கிற ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்க்ரீன் இருக்குது மதுரவாயலில். 5 ஸ்க்ரீனுமே 4K ப்ரொஜெக்ஷன் தான், அப்புறம் 5 ஸ்க்ரீன்லையுமே 7.1 டால்பி சவுண்ட் தான் வச்சுருக்காங்க. மற்றபடி சீட் கெப்பாசிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 375 பேர் பார்க்கலாம், ஸ்க்ரீன் 2 ஒரு 350, ஸ்க்ரீன் 3 350, ஸ்க்ரீன் 4 350, அப்புறம் ஸ்க்ரீன் 5 வந்து பார்த்திங்கன்னா 220 ஸ்க்ரீன் 5ல பொறுத்த வரைக்கும். இந்த தேட்டரோட ஹிஸ்ட்ரி சொல்லணுன்னா இது வந்து 2018 கட்டியிருக்காங்கங்க. இங்கே மதுரவாயில் 2018 கட்டும்போது மொதல் இந்த தேட்டர் ரிலீஸ் ஆன படம் வந்து சக்கச்ச வந்த வானம். பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம வீடியோ போடாதனால நம்ம இந்த வீக் பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடியோ ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு வந்த கமெண்ட்ஸ்லேருந்து சன்னின்ற ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, டி நகரில் இருக்கிற கேசி கிருஷ்ணவேணி சினிமாஸ் ட்ரை பண்ணுங்கள், ஆஃப்டர் ரெனோவேஷன் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தேட்டர் இன் சென்னைன்னு போட்டிருக்காரு. அந்த தேட்டருக்கு தான் டூர் நம்பர் 11 போக போகிறோம். அப்புறம் டூர் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா அவரோட பேர் எனக்கு சரியாக வாசிக்க வரல, கம் டு அம்பத்தூர் ராக்கி சினிமாஸ் அண்ட் முருகன் சினிமாஸ்னு போட்டிருக்காரு, அங்கே வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த தேட்டருக்கு தான் டூர் நம்பர் 12 அம்பத்தூர் ராக்கி சினிமாஸ்க்கு தான் போக போகிறோம் நம்ம. அப்புறம் டூர் நம்பர் 13 பார்த்திங்கன்னா ரெட் ஹில்ஸ் இருக்கிற ராதா மூவி பார்க், சீனிவாசன் பாபுன்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ரெட் ஹில்ஸ் ராதா மூவி பார்க் ரிவ்யூ பண்ணுங்க ஜி அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த 3 தேட்டர் தான் அடுத்து 1 பை 1 போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேசி கிருஷ்ணவேணி தேட்டர், நெக்ஸ்ட்டு வந்து ராக்கி சினிமாஸ் அம்பத்தூர், அதுக்கடுத்து ரெட் ஹில்ஸில் இருக்கிற ராதா மூவி பார்க், இந்த 3 தான் நெக்ஸ்ட் அடுத்து 3 இது போக போகிறோம். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற தேட்டர் தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச தேட்டர் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா, ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்கு ஆல் தமிழ்நாடு தேட்டர் டூர் போயிட்டுருக்கோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு சென்னையில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச தேட்டர் பிடிச்ச தேட்டரெலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு என்ன கமெண்ட்ஸ் வருதோ அந்த தேட்டருக்கெல்லாம் அடுத்தடுத்து செலக்ட் பண்ணி அந்த தேட்டருக்கெல்லாம் போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த அப்புறம் வாங்க தேட்டரை நோக்கி நம்ம பயணத்தை தொடங்குவோம். யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நீங்களா? போகும்போது வீடியோ வச்சிருக்கேன். கார்த்திக் கொலவேரி. கார்த்திக் கொலவேரி பார்த்து வேலையாட்டு அப்பார்ட்மெண்ட்டில் பார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்து. Thank you.
ஆக்சுவலி படம் முடிஞ்சு போயிட்டு இருக்குங்க. ஏஜென்ட் கண்ணாயிரம், பட்டத்து அரசன், லவ் டுடே, டிக்கெட்டா? AGS Cinemas தியேட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தியேட்டர் நல்லா இருக்குங்க, குட் கண்டிஷன், நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, தியேட்டர்லாம் சூப்பராக இருக்குது, அப்புறம் சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் குவாலிட்டி நல்ல, பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது. மற்றபடி கேட்டிங்கன்னா சீட் கம்ஃபர்டபுள் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஓகேவாக தான் இருக்குது. மற்றபடி ஒரு நல்ல படம், ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல டெக்னிக்லாம் நல்லா நிறையா இந்த சவுண்டு இதெல்லாம் வச்சு வரும் பாருங்கள் படங்கள், அந்த மாதிரி படங்கள்லாம் இங்கே பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப விலை அதிகம்னு நினைக்கிறேன், நான் போகலை வாங்கலை, பட் இருந்தாலும் அங்கே பாப்கார்னே 350 சம்திங் என்னமோ போட்டு வச்சுருந்தாங்க, லார்ஜெல்லாம் வாங்கினா 500 சம்திங். மற்றபடி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபுல் ரேட் அதிகம்தான். பொதுவாக சொல்லணும்னா தேட்ரு, நீங்கள் யாரும் படம் பார்க்கணுன்னா நல்ல தேட்டராக இருக்கும். டிக்கெட் பார்த்திங்கன்னா 190 ரூபா, நம்ம நார்மல் மற்ற தேட்டரை விட இங்கே விலை அதிகம். பட் அது கேட்டதுக்கு மல்டிப்ளெக்ஸ்லலாம் அப்படி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 190 ரூபா, ஆனால் டிக்கெட் காசு ரொம்ப அதிகமாக தான் தோணுது, 190 ரூபா. மற்றபடி வேறு என்ன சொல்கிறது, மற்றபடி ஓகே, நல்ல தேட்டர் தான், நல்லா தான் இருக்குது.